சாமணியன் முகம் சேனல் சார்பாக என்னோட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூமியின் முக்கிய களங்கள் மேஜர் டொமைன்ஸ் ஆஃப் எர்த். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாமணியன் முகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பூமியின் முக்கிய கலங்கள் மேஜர் டொமைன்ஸ் ஆஃப் எர்த். முதல்ல லித்தோஸ்பியர். நம்ம பூமியில் நிலம், இந்த சாலிட் போர்ஷன் ஆஃப் எர்த், அதுதான் லித்தோஸ்பியர்னு சொல்கிறோம். இங்கே தான் காண்டினென்ட்ஸ் ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் சாலிடாக இருக்கிறது தான் இந்த லித்தோஸ்பியர். இந்த சாலிடாக ராக் பார்ட்டிகல், மவுண்டெயின், பிளெயின்ஸ், நிலம், நம்ம வீடு கட்டி வாழ்கிற பில்டிங் இடம், இதெல்லாம் லித்தோஸ்பியர்னு சொல்கிறோம். அடுத்தது ஹைட்ரோஸ்பியர். எர்த்தில் ஒன் எர்த்தில் நிறையா பகுதியை வாட்டர் கவர் பண்ணியிருக்கோம், அந்த ஏரியாவை தான் ஹைட்ரோஸ்பியர்னு சொல்கிறோம். ஹைட்ரோஸ்பியரில் முக்கியமானது ஓஷன் தான், ஏன்னா அங்கே தான் நிறையா தண்ணி இருக்குது. பசிஃபிக் ஓஷன் தான் உலகத்திலே பெரிய கடல், அது பூமியில் ஒன் தேர்ட் ஆஃப் பார்ட்டை கவர் பண்ணியிருக்கு. மரியானா ட்ரென்ச் அது பசிஃபிக் ஓஷனில் இருக்குது, அந்த இடம் தான் உலகத்திலே ரொம்ப டீப்பஸ்ட் இடம், அது ஒரு ரெக்கார்டு பிடிச்சிருக்கு. 11,022 கிலோமீட்டர் டெப்த்து, அதில் எவரெஸ்ட்டே ஃபிட் ஆகிடும். 1,000 கிலோமீட்டர் வரைக்கும்னா லைட் சோர்ஸ் போவோம், மீதி 90% ஆஃப் பிளேஸ் டார்க்காக தான் இருக்கும். அங்கே நிறையா புது க்ரீச்சர்ஸ்லாம் இருக்கும், அதை இன்னும் நிறைய பேர் டிஸ்கவரே பண்ணல. அடுத்தது அட்மாஸ்பியர். பூமியை சுற்றி ஒரு கேசியஸ் லேயர் இருக்கும், அது பேர் தான் அட்மாஸ்பியர். அதில் தான் நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சிஜன் எல்லாமே, எல்லா கேஸும் அங்கே தான் இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் தான் சன்லேருந்து வர அதிகமான ஹீட்டான ரேஸை ஹீட்டான ரேஸ்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுது. அடுத்தது அதாவது கடைசியானது பயோஸ்பியர். இந்த பயோஸ்பியர் தான் வாட்டர் லேண்ட் ஏர் இந்த மூணுமே ஒரே இடத்துல மீட் பண்ணோம். இந்த இடத்துல தான் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்கும். இது இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. இந்த நாளத்தில் ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சா கூட நம்ம உயிரே வாழ முடியாது. இப்போ லித்தோஸ்பியர் நிலம் இல்லைன்னா நம்மளால் எங்கே வாழ்கிறது? அட்மாஸ்பியர் காற்று இல்லைனா வாழவே முடியாது. ஹைட்ரோஸ்பியர் தண்ணி இல்லைன்னா பஞ்சம் அடைஞ்சே சத்துருவோம். பயோஸ்பியர் இந்த மூணுமே கலந்த ஒரே இடம் தான் பயோஸ்பியர். இந்த மூணுமே கலந்த இடம் இல்லைன்னா நம்ம இறந்து போயிடுவோம். அதனால் நம்மளோட சரௌண்டிங்ஸ், அதாவது நம்மளோட நேச்சரை பொல்யூஷனே இல்லாமல் நம்ம காப்பாற்றுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.